இல்லற வாழ்க்கையை இனிமையாக மாற்ற உதவக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை 200 கிராம் அளவு எடுத்துங்க, பாசி பருப்பு 100 கிராம் அளவு எடுத்துங்க, தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க, பாதாம் பருப்பு கொஞ்சோண்டு எடுத்துங்க, நெய் கொஞ்சோண்டு எடுத்துங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவையான அளவிற்கு பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து பழுப்பு இலைகள் எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசி பருப்பையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த பொன்னாங்கண்ணி கீரையை இட்லி பாத்திரத்தோட மேல்தட்டுல வச்சிருங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்துல இருக்கக்கூடிய நீர்ல பாசி பருப்பையும் போட்டுருங்க. இந்த ரெண்டுதையும் நீராவியில் நல்லா வேக வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி தாளிச்சு அதுல ஏற்கனவே நீராவியில வேக வச்ச அந்த பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் பாசி பருப்பு, இந்த ரெண்டுத்தையும் போட்டு தேங்காய் துருவலையும் போட்டு பாதாம் பருப்பு துருவலையும் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இதை வந்து நீங்க சாப்பிடணும். அதாவது இல்லற வாழ்க்கையை இனிமையாக மாற்ற உதவக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சொன்ன முறையில இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நீங்க தயாரிச்சு இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல தினமும் ஒருவேளை உணவாக நீங்க சாப்பிட்டு வரலங்க. ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடுங்க, வாரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 நாட்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் அப்புறம் தேவைப்பட்டா நீங்க வந்து சாப்பிடலாங்க. இல்லற வாழ்க்கையை இனிமையாக்க உதவக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம சொன்ன முறையில முயற்சி செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்ல விதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை நீங்க வாழணும்னு வச்சுங்க, வெற்றில 2, மிளகு 2, உலர்தராட்சை 1-5, இந்த 3 தான் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி வாயில போட்டு நல்லா மென்று விழுங்குங்க. அதே மாதிரி வீட்டுல சமைக்கிறப்போ காய்கறிகளும் கீரைகளும் நீராவியில வேக வச்சு உணவாக நீங்க பயன்படுத்துங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக இஞ்சியையும், வரமிளகாய்க்கு பதிலாக மிளகையும் உங்களுடைய உணவுல நீங்க பயன்படுத்துங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு முறையை நீங்க பயன்படுத்தணுங்க.